அனைவருக்கும் வணக்கம். சிவசக்தி ஜோதிடர். இன்று ஆன்மீக சிந்தனையில நாம் என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லட்சுமி கடாட்ச நிலைகள் உண்டாக பெண்கள் வந்து வீட்டில் தலைவாழை போட்டு தலைவாழையில பச்சரிசி பரப்பி அதில் ஒரு கலசம் வைத்து அந்த கலசத்திலையும் பச்சரிசி நிரப்பி அதன் மேல குங்குமம் போட்டு வைத்து ஏதாவது மந்திரங்கள் சொல்லவும், வசி வசி சகலமும் வசி சர்வமும் வசி சகலரும் வசி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மந்திரங்களை சொல்லி மகாலட்சுமிக்குரிய ஒரு மந்திரங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்லி 30 முறை எங்களுக்கு சிறப்பாக ஐஸ்வர்யம் கிடைக்கணும், எங்களுடைய வாழ்வு வளம் பெறணும் அப்படின்னு பெண்கள் வந்து சிறப்பாக சொல்லி ஒரு 30 முறை வந்து வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்குள்ளே செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் ஐஸ்வர்ய நடைகள்ன்றது ஏற்படும். இது தொடர்ந்து 4 வாரம் செஞ்சிங்கன்னா உங்களோட லட்சுமி கடாட்ச நடைகள்ன்றது கொடுக்கும். ஸோ செய்து பயன்பெறுங்க. ஸோ அதில் வந்து அரிசி நிரப்பி அந்த அரிசி வந்து நம்ம சமையலுக்கு எடுத்து கலந்து செஞ்சுக்கலாம். மறுநாள் தான் எடுக்கணும், ஸோ மொதல் நாள் எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி செய்யும் போது அந்த லட்சுமி கடாட்ச நடைகள்ன்றது ஏற்படும். இது செய்து பயன்பெறுங்க. கீழே வந்து நம்பர் போயிட்டுருக்கு. என்னிடம் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க ஸோ அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். யூடியூப்பில் கோவை சிவசக்தி ஜோதிடர் அப்படின்னு வீடியோ போயிட்டுருக்கு, பாருங்கள். ஷேர் ஷாட்லேயும் கோவை சிவசக்தி ஜோதிடர்னு இருக்குது. இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு ஸோ இதுலேயும் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.